வெல்கம் இது உங்கள் ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா புங்கமரத்தின் பூக்களை பற்றி தாங்க நான் ஏற்கனவே இலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உள்ள பெனிஃபிட் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ நான் பார்க்க போகிறது பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் நீண்ட காலமாகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த புங்கம்பூவை முன்னோர்கள் பயன்படுத்தியுள்ளனர் நவீன மருந்துகளின் வருகையால் தற்போது புங்கம்பூவின் பயன்கள் பலருக்கும் தெரியாமல் போய்விட்டது புங்கமரம் பூக்கும் காலத்தில் பூக்களை சேகரித்து வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் நீருடன் கலந்து கொதிக்க வைத்து கால் டம்ளராக சுண்டியதும் வடிகட்டி பருகலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளவர்கள் இதனை இரண்டு அல்லது மூன்று தடவை குடித்து வர சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கலாங்க மேலும் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற மாசுக்கள் வெளியேறவும் இந்த புங்கம்பூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இதனை உபயோகிப்பதற்கு முன்பு மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற வேண்டியது அவசியம்ங்க புங்கம்பூவை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு சிறிது நெய் விட்டு வறுத்து இடித்து பொடி செய்து ஐநூறு மில்லிகிராம் முதல் ஒரு கிராம் வீதம் உண்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மேக நோய்கள் குணமாகுங்க மேக நோயின் தீவிரம் குறைய தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க புளிப்பு வாயு பதார்த்தங்களை இந்த மருந்து சாப்பிடும்போது அவாய்ட் பண்ணிக்கிறணும் பூவை நிழலில் உலர்த்தி நெய்யில் வறுத்து பொடி செய்து ஒரு சிட்டிகை காலை மாலை இரண்டு அல்லது மூன்று மண்டலம் தேனில் கலந்து எடுத்துக்கொள்ள மது மேக ரணங்கள் தீரும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் புலி கருவாடு மீன் மற்றும் அசைவு உணவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த மருந்து சாப்பிடும்போது நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க இவ்வாறு செய்யும் போது நோய்கள் கட்டுக்குள்ள வரும் நீரிழிவு நோயினருக்கு அதிக தாகம் ஏற்படும் இதற்கு புங்கம் பூவை கஷாயமிட்டு அருந்தி வரலாம் பூக்களை உதிர்த்து மரத்தனடியில் ஒரு மலர் படுக்கையை ஏற்படுத்தி அதன் மேல் நடக்கும் மக்களின் களைத்த பாதத்திற்கு இதம் தருங்கது புங்கம்பூ புளியம்பூ வசம்பு சின்ன வெங்காயம் சீரகம் வெட்பாலை அரிசி நன்னாரி இவை ஒவ்வொன்றிலும் முப்பத்தி ஐந்து கிராம் அளவு எடுத்து முக்கால் லிட்டர் பாலில் புங்கு எண்ணெய் விட்டு காய்ச்சி கரப்பான் நாள்பட்ட ஆறாத புண்கள் மீது தடவி வர அவை எளிதில் குணமாகுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புங்க மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் தாங்க அது எதுக்கு பயன்படுதுன்னா புண்கள் அதாவது ஆறாத புண்கள் இருந்தாலே அது மேலே போட்டு வந்தாலே விரைவில் புண்கள் ஆறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் புங்கம் பூவில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கிட்டிங்களா இனி புங்க மரத்தை பார்த்தீங்கனாலே நான் சொன்ன அத்தனையும் ஞாபகம் வரணும் ஞாபகம் இருந்தாலே போதுங்க நிச்சயம் நாம் ஒரு நாள் இல்லாட்டு நாள் இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம் அதில் எனக்கு டவுட்டே இல்லை சரி ஓகேங்க அடுத்த புங்க எண்ணெயை பற்றின வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்